அன்பார்ந்த மாணவ மாணவிகளே வணக்கம். நான் கெமிஸ்ட்ரி டீச்சர் சுரேஷ்குமார். நம்ம இப்போ அலகு ரெண்டு அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரியினுடைய புக் பேக் கணக்கு பார்த்துட்ருக்குறோம். அந்த மதிப்பீடு கணக்கில் பார்த்தீங்கன்னா கணக்கு எண் 37 வரைக்கும் பார்த்துட்டேன் ஏற்கனவே. இப்போ 38லேருந்து பார்க்கலாம். 38வது கணக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பின்வரும் ஒவ்வொன்றிற்கும் துணைக்கூட்டின் குறியீடு, அனுமதிக்கப்பட்ட எம் மதிப்புகள் மற்றும் ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கையை தருக அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஒரு மூணு இது கேட்டிருக்காங்க. கேள்வி எண் 38 சரிங்களா, இதில் என் எல்லு அடுத்து பார்த்தீங்கன்னா இதை அஞ்சாக பிரிச்சிருப்பாங்க. துணைக்கூட்டின் குறியீடு, புக்கில் துணைக்கூட்டின் குறியீடுன்னு கேள்வியில் கேட்டிருப்பாங்க. அந்த துணை ஆற்றல் நிலை சொல்லிடுவாங்க, எல்லாம் ஒன்று தான். நாலாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்எல் மதிப்பு, காந்த குவாண்டம் எண். ஐந்தாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்வியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா துணைக்குட்டினுடைய குறியீடு, எம்எல் மதிப்பு, அடுத்தது ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை. இப்போ இந்த அட்டவணையை நம்ம ஐந்தாக பிரிக்கணும். இதில் மூன்று கணக்கு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண் மதிப்பு 4, எல் மதிப்பு 2. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எண் மதிப்பு 5, எல் மதிப்பு 3. அடுத்து பார்த்தோன்னா எண் மதிப்பு 7, எல் மதிப்பு 0. இதுதான் கேள்வி. இப்போ நம்ம கணக்குக்கு போயிடலாம். இப்போ முதன்மை குவாண்டம் எண் எண் வந்து 4 அப்படின்னா, அப்போ துணைக்குட்டினுடைய குறியீடு எப்படி சொல்லணும் அப்படின்னா 4ன்னு போட்டுக்கணும். எல் மதிப்பு 2 அப்படின்னா டியை குறிக்கும், 4D ஆர்பிட்டால் இல்லைங்களா. இது சொல்ல போனால் சொல்லலாம், 5 3னா எஃப், 3னா எல், 3னா எஃப்னு அர்த்தம். இது 7, எல் மதிப்பு 0னா எஸ் ஆர்பிட்டால் ஓகேங்களா. இப்போ டி அப்படின்னாலே, அதாவது 2 அப்படி எல் மதிப்பு 2னாலே என்ன சொல்லலாம்னா -2 -1 0 +1 +2. எத்தனை ஆர்பிட்டால் இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5, 5 மதிப்புகள் இருக்குது. அப்போ எத்தனை ஆர்பிட்டால்கள் இருக்குது அப்படின்னா 4D 5 4D ஆர்பிட்டால்கள் ங்களா. கேள்வி என்ன அப்படின்னா எண் மதிப்பு 2, எல் மதிப்பு, எண் மதிப்பு 4, எல் மதிப்பு 2, இதுக்குரிய ஆர்பிட்டால் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஒவ்வொன்றிலையும் இதே போல தான். இப்போ எஃப் அப்படின்னாவே இது 3னு வருது எல் மதிப்பு. அப்போ என்ன வரும்னா -3 -2 -1 0 +1 +2 +3. எத்தனை மதிப்பு இருக்குன்னா 7 இருக்குது, 1 2 3 4 5 6 7. அப்போ 7 4 ஆஃப் ஆர்பிட்டால்கள். இது எஸ். எல் மதிப்பு 0 அப்படின்னா அதனுடைய காந்த கோணம் என்னும் 0 தான் எம்எல் மதிப்பு. ஏன் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டாலுக்கு திசை நோக்கு பண்பு கிடையாது. அப்போ 0னா அதுக்கு இன்னும் மதிப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதாவது ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கும். இது எப்படி சொல்லணும்னா ஒரு 7s ஆர்பிட்டால் சரிங்களா. 0 இருக்கிறதுனால இல்லைன்னு அர்த்தம்ல, ஒரு ஆர்பிட்டால் இருக்கு. அப்போ ஒரு 7s ஆர்பிட்டால். ஸோ இதுதான் இந்த நம்ம கேள்விக்கான விடை.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கேள்வி எண் 39 ஒரு சாதாரண கேள்வி தான் ஓகேங்களா அதுக்கு இங்கே விடை கொடுக்கல நம்ம அது வேணால் கூட எழுதலாம் அது டைம் இருந்தால் நம்ம பின்னாடி நான் நடத்துகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா 40 தியரி தான் ஆஃபா தத்துவத்தின் வேடிக்கை அடுத்து 41 இது கணக்கு இதை கவனிங்க இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 41 ஒரு அணுவானது 35 எலக்ட்ரான்கள் மற்றும் 45 நியூட்ரான்களை கொண்டு இருக்குது அப்போ அதில் புரோட்டான் எண்ணிக்கை என்ன ரெண்டாவது எலக்ட்ரான் எண்ணிக்கை என்ன சரி தனிமத்தின் எலக்ட்ரான் அமைப்பு என்ன மூணாவது கடைசி எலக்ட்ரான் 4 குவாண்டம் மதிப்புகளையும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதை பார்த்துடலாம் அது கொஸ்டின் நம்பர் 41 41 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எலக்ட்ரான் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 35 இது நமக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது நியூட்ரான் எண்ணிக்கை 45 சொல்லியிருக்காங்க அது இங்கே பெரும்பாலும் பயன்படலை அதனால் இங்கே அதை கொடுக்கல வேணால் எழுதினா எழுதிக்கலாம் நியூட்ரான்களின் எண்ணிக்கை 45 இப்போ கேள்வி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க புரோட்டான்களின் எண்ணிக்கை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அணுவாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய ஒரு அணு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எண்ணிக்கையும் புரோட்டான் எண்ணிக்கையும் சமமாக தான் இருக்கும் அப்போ புரோட்டான் எண்ணிக்கை எவ்வளோ வரும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளோ எலக்ட்ரான் எண்ணிக்கை எவ்வளோ 35 அதே தான் புரோட்டான் எண்ணிக்கையும் அப்போ ஒரு கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருச்சு அடுத்து இரண்டாவது கேள்வி தனிமத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு எலக்ட்ரான் எண்ணிக்கை 35 அப்போ 35 எலக்ட்ரானுக்கு நம்ம எழுதணும் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆஃபா தத்துவத்தின் அடிப்படையில் எழுதுறது 3d10 4p5 ஓகேங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 10 எலக்ட்ரான்கள் 2, 4, 10, 12, 18, 20, 30, 35 இது ஒரு 10, 30 அதப்போ கடைசியாக ஒரு 5, 35 எலக்ட்ரான்கள் இருக்கு இப்போ கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாவது கேள்வி எலக்ட்ரான் அமைப்பு கேட்குறாங்க எழுதியாச்சு ஓகேங்களா மூணாவது கேள்வி என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா கடைசி எலக்ட்ரானுடைய 4 குவாண்டம் மதிப்பையும் கேட்குறாங்க இதில் எது கடைசி எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம எப்படி பார்க்குறதுனா இந்த எலக்ட்ரான் அமைப்பு வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்போ ஆர்பிட்டால் வரைபடம் வரைஞ்சாதான் அது ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஆர்பிட்டால் வரைபடம் தேவையில்லை இது ஏன்னா முழுவதும் நிரம்பியதாக இருக்கும் இதுதான் நிரம்பாமல் இருக்குது ஓகேங்களா பகுதி அளவு நிரம்பியிருக்கு அப்போ 4p மட்டும் நம்ம எழுதிக்கலாம் 4p5 மட்டும் எழுதலாம் பி ஆர்பிட்டாலில் 3 துணை கூடுகள் இருக்குது அதில் 5 எலக்ட்ரான் எழுதணும் அதை எழுதுறது எப்படின்னு பாருங்கள் 3 இதுபடி எழுதுகிறோம் 1, 2, 3, 4 5 எலக்ட்ரானை ரெட்டில் எழுதிடுறேன் 5 ஓகேங்களா இந்த 5வது எலக்ட்ரானுடைய இந்த கடைசி எலக்ட்ரானுடைய 4 குவாண்டம் எண்களையும் நம்ம கண்டுபிடிச்சிடணும் எண் மதிப்பு என்ன வரும் 4 முதன்மை குவாண்டம் எண் 4 எல் மதிப்பு பி ஆர்பிட்டாலாக இருந்துச்சுன்னா எல் மதிப்பு அதுக்கு 1 பி ஆர்பிட்டாலுக்கு எல் மதிப்பு 1 பி அப்போ எல்லாம் எழுதியாச்சு முதன்மை கோணமெண் எழுதியாச்சு கோணம் வந்த கோணமெண் எழுதியாச்சு காந்த கோணமேன்னு எழுதிடலாம்
டி மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா இது என்ன சொல்லலாம்னா ப்ளஸ் ஒன்னு அல்லது மைனஸ் ஒன்னு சொல்லலாம். தற்சுழற்சி கோணமென் எலக்ட்ரானோட சுத்தக்கூடிய அதுவே தண்ணி தானே சுத்திக்குது இல்லை, அது பார்த்தீங்கன்னா கீழ்நோக்கி அம்புக்குரிய வந்தாக வந்தாலே கடிகார மல்லினுடைய எதிர் திசைன்னு அர்த்தம். அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூன்னு இருக்கும் சுழற்சி. ஓகேங்களா, இதுதான் 41வது கேள்வியினுடைய விடை. அடுத்தது கணக்கு 43. இந்த 43வது கணக்கில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பின்வரும் செயல்முறைக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றலை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹீலியம் ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஹீலியம் அயனி நேர அயனியானது மேலும் ஒரு எலக்ட்ரானை இழந்து ஹீலியம் 2+ அயனியாக மாறுது, நேர அயனியாக மாறுது. ஓகேங்களா, ஏற்கனவே ஒரு எலக்ட்ரான் குறைஞ்சிருக்குது, அதிலிருந்து இன்னொரு எலக்ட்ரானையும் குறைச்சி ஹெச்இ 2+ மாற்றக்கூடிய இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் அயனியாக மாற்றல்னு சொல்லலாம். வாயு நிலையில் ஒரு அயனியிலேருந்து ஒரு எலக்ட்ரான் நீக்கிறதுக்கு பேர் தான் அயனியாக மாற்றல். இது ஏற்கனவே ஒரு எலக்ட்ரான் இழந்ததுனால அதுலேருந்து இன்னொரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால இதுக்கு பேர் இரண்டாம் அயனியாக மாற்றல்னு சொல்லலாம். ஹைட்ரஜனுடைய அயனியாக மாற்றல் மதிப்பு வந்து -13.6 எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டம். ஓகேங்களா, இப்போ அந்த போர் மாதிரியில் பார்த்தாலும் அதே தான். இஎன் இந்த ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா -13.6 இஜெட் ஸ்கொயர் டிவைடட் பை என் ஸ்கொயர். ஓகேங்களா, இதுதான் இந்த ஃபார்முலா. இவி ஆட்டம் பவர் -1 சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹீலியம் அப்படின்னா அதனுடைய அணியன் பார்த்தீங்கன்னா 2, அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ ஹீலியமானது வாயு நிலையில் இருந்து ஹீலியம் வாயு நிலை அயனியாக மாறுது, இந்த மாதிரி ஹீலியம் அணுவானது ஒரு எலக்ட்ரானை இழந்து அயனியாக நேர அயனியாக மாறுனுச்சு அப்படின்னா இதுக்கு பேர் அயனியாக மாற்றல், இதுக்கு பேர் முதல் அயனியாக மாற்றல்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ இந்த முதல் அயனியாக மாற்றல கிடைச்ச அந்த ஹீலியம் நேர அயனியானது மேலும் ஒரு எலக்ட்ரானை இழந்து Hg2+ மாறுது. இது பார்க்குறதுக்கு ஹைட்ரஜனுடைய அயனியாக மாற்றல் போல் இருக்குது, அதனால் இந்த மதிப்பை கொடுத்துருக்குறாங்க, இதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா, இப்போ இது உட்கருன்னு வச்சுங்க, இது முதல் வட்டப்பாதை எண்ணிகள் 1, இதில் ஹீலியத்துக்கு 2 எலக்ட்ரான் இருந்திருக்குது, ஒரு எலக்ட்ரான் இழந்துருச்சு ஏற்கனவே, இப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இது மாதிரி முதல் வட்டப்பாதை, இரண்டாம் வட்டப்பாதை, மூன்றாவது வட்டப்பாதை, நான்காவது வட்டப்பாதை, இந்த மாதிரி இருக்குது. எலக்ட்ரான் இழக்கும்போது இந்த அணுவிலிருந்து எலக்ட்ரான் வெளியில் போயிடும். இப்போ இது Hg+ங்கிறது இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஹீலியம் இதை ஹீலியம் அயனியாக நம்ம கருதலாம். ஓகேங்களா, இது உட்கரு ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் உள்ள ஹீலியம் அயனி. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு எலக்ட்ரானும் வெளியில் போயிடுது, வெளியில் போகுதுன்னா எங்கே போகுதுன்னா முடிவில்லா தொலைக்கு போகுது, அதை இன்ஃபினிட்டின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா, சரி இப்போ கவனிங்க, n=1 கொடுக்குறோம், முதல் வட்ட பாதையில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இருக்கும் பொழுது. ஓகேங்களா, இப்போ இதனுடைய ஆற்றல் பார்த்தீங்கன்னா e1 எனக்கு பதில் 1 கொடுத்தா e1 -13.6 டிவைடட் பை n2னா 1 ஸ்கொயர், z னா ஹீலியத்தினுடைய அணியன், ஹீலியம்ங்கிறது அணியன் என்ன சொன்னால் 2னா, அப்போ அணியன் எவ்வளோ வரும், ஹீலியத்துக்கு 2 வரும். இந்த 2 தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ என்ன வரும்னா -13.6 2×4 டிவைடட் பை 1, இந்த 1 ஆல் வகுத்தாலும் 1 தான், இல்லைனாலும் அதே தான், மதிப்பு மாறுவதில்லை.
அப்போ மைனஸ் 13.6 வந்து 4 ஆல பெருக்கணும் அப்படினா என்ன மதிப்பு கிடைக்கும்னா 54.4 எலக்ட்ரான் வோல்ட் ஆட்டம் பவர் -1 னு கிடைக்கும். புரியுங்களா? சரி. இப்போ இதுவே n இன்ஃபினிட்டி னு பார்க்கறோம். ஏனா இந்த மாதிரி ஆச்சு. அப்ப 2 பிளஸ் னா இருக்கக்கூடிய இரண்டு எலக்ட்ரானும் வெளியில போயிடுச்சு. மொத்தமே ரெண்டு எலக்ட்ரான் தான் இருந்து இரண்டு எலக்ட்ரானும் போயிடுச்சு. அப்ப எலக்ட்ரான் இல்லாத நிலையில இருக்கு. அந்த எலக்ட்ரான் எங்க போச்சுனா எந்த வட்டப்பாதையிலே தெரியாது, வெளியில போயிடுச்சு. முடிவில்லா தொலைவு இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப e இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு -13.6 டிவைடட் பை n-ங்கிற இடத்துல என்ன பண்ணோம், இன்ஃபினிட்டின்னு போட்டு ஸ்கொயர் போட்டு என்ன வருது, இஜெட் ஸ்கொயர். அதே தான் எலக்ட்ரானை இழந்தாலும் இழக்கலனாலும் அணியன் அதே தான். 2 ஸ்கொயர்னு போடணும். 2 ஸ்கொயர்னுடைய மதிப்பு நமக்கு தெரியும், பெருக்கல் 4. இப்போ என்ன மதிப்பு வருது, இது பெருக்கணும் 54.4 டிவைடட் பை இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி ஸ்கொயர்னு அர்த்தம். ஒரு நம்பரை இன்ஃபினிட்டியால் வகுத்தோம்னா அதன் மதிப்பு 0. நல்லா நான் வச்சுக்கோ, ஒரு நம்பரை இன்ஃபினிட்டியால் வகுத்தோம்னா அதன் மதிப்பு 0. சரி, அப்போ e1க்கு இவ்வளவு, e∞க்கு 0. ஓகேங்களா? அப்போ இந்த ப்ராசஸ் நடக்கும் பொழுது ஹெச்இ பிளஸ் ஆனது Hg2+ ஒரு எலக்ட்ரான் போகுது இல்லை, இந்த செயல்முறை நடக்கு நிகழணும்னா கொடுக்கப்படக்கூடிய ஆற்றல் என்ன வருதுனோ அப்படின்னா இ இன்ஃபினிட்டி பெரிய செயல்முறையிலேருந்து சின்ன செயல்முறைகளுக்கு இதுதான் பெருசு. இ இன்ஃபினிட்டி மைனஸ் இ1. இ இன்ஃபினிட்டினா என்ன மதிப்பு, 0. மைனஸ் இ1னுடைய மதிப்பு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் வரும். -54.4 என்ன வரும், இங்கே -54.4 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 54.4 எலக்ட்ரான் வோல்ட் ஆட்டம் பவர் -1. அதாவது ஒரு ஆட்டத்துக்கு இவ்வளோ எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் தேவைப்படுதுன்னு அர்த்தம். இங்கே ஆட்டம் பவர் -1 கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொடுக்கல என்னாலும் ஒன்றும் இது கிடையாது, ஏன்னா ஒரு ஆட்டத்துக்கு இவ்வளோன்னு சொல்லணும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது கணக்கு எண் 44 பார்க்கலாம். அடுத்து கணக்கு எண் 44 இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நிறை எண் 37 உடைய ஒரு அயனி ஒற்றை எதிர்மின் சுமை அயனியை பெற்றுள்ளது. இந்த அயனியானது எலக்ட்ரானை காட்டிலும் 11.1% அதிகமான நியூட்ரான்களை பெற்றிருந்தால் அந்த அயனியின் குறியீட்டை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நல்லா கவனிங்க, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு. நான் எழுதும் போது சாட்டை எழுதுறதுக்கு எலக்ட்ரான் எழுதுறேன் இப்படி போடுறேன், நீங்கள் எழுதும்போது வார்த்தை எழுதிக்கிங்க. எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, புரோட்டான்களின் எண்ணிக்கை, நியூட்ரான்களின் எண்ணிக்கை, அணி எண் என்ன வருதுன்னா, ஒற்றை எதிர்மின் சுமையுடைய அயனி. இப்போ ஒரு அணுக்கு இருக்குது, அதனுடைய குறியீடு என்ன நமக்கு தெரியாது. எலக்ட்ரான் எண்ணிக்கை போல் நியூட்ரான் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா
அதாவது அந்த அணுவானது ஒரு எலக்ட்ரான வாங்கின பிறகு ஒற்றை எதிர்மின்சுமிடி அயனியாக மாறிடுது. அப்படி இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எண்ணிக்கையானது அப்புறம் நியூட்ரான் எண்ணிக்கையோட ஒன்று புள்ளி சாரி எலக்ட்ரான் எண்ணிக்கையோட நியூட்ரான் எண்ணிக்கை வந்து 1.11% அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல வராங்க. இதிலிருந்து அணியன் கண்டுபிடிச்சி அப்போ தான் நம்ம குறியீடு எழுத முடியும். அப்போ ஒற்றை எதிர்மின்சுமிடி அயனி வந்து நம்ம அதை மெயினாக சொல்கிறதுனால இதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இப்போ ஒரு அயனி வந்து எப்படி இதாகும் அப்படின்னா, ஒரு அணுவானது ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு இப்போ தான் எக்ஸ் மைனஸ் ஒற்றை எதிர்மின்சுமிடி அயனியாக மாறும். சரிங்களா? இது அணு, இது அயனி. சரிங்களா? அப்போ அயனியாக மாறும்போது ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். ஒற்றை எதிர்மின்சுமிடி அயனியாக இருந்தால் ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். அணுவாக இருக்கிறத விட இங்கே அதிகமாக இருக்குன்னா, அப்போ இங்கே அதிகமாக இருக்க ஒரு எலக்ட்ரானா, அப்போ இங்கே கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்குமா என்ன வரும் அப்படின்னா, இதே எக்ஸ்னு போட்டுட்டு ஒன்றை குறைச்சிக்கிறோம். அணுவாக இருக்கும்போது இருக்கிறத விட அயனியாக இருக்கும்போது ஒரு எலக்ட்ரான், ஒற்றை எதிர்மின்சுமிடி அயனியாக இருந்தால் எலக்ட்ரான் ஒன்று அதிகமாக இருக்குன்னா, இதே எக்ஸ்னு வச்சுக்கும் பொழுது அப்போ இதிலேருந்து ஒரு எலக்ட்ரானை குறைக்கணும், அப்போ -1. ஒரு அணுவில் அணுவாக இருக்கும்போது எலக்ட்ரான் எண்ணிக்கை எவ்வளவோ அவ்வளவு புரோட்டான் இருக்கும். அப்போ புரோட்டானுக்கு என்ன சொல்லலாம், நம்ம சிம்பல் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதே தான் வர்றதுனால இதையும் -1 சொல்லலாம். இங்கே வந்து எக்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, எலக்ட்ரான் எண்ணிக்கை எவ்வளோ அவ்வளோ புரோட்டான் எண்ணிக்கை இருக்குது அணுவாக இருக்கும்போது. அதே அயனியாக மாறும் பொழுது எலக்ட்ரான் தான் அதிகமாகுது, ஒன்று புரோட்டான் அப்படியே தான் இருக்கும். உட்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான் நியூட்ரானில் எந்த மாற்றமும் இருக்காது. அப்போ அணியன் எவ்வளவோ அவ்வளவு தான் புரோட்டான் இருக்கும். அது எதிர்மின் அயனியாக மாறினாலும் அவ்வளோ புரோட்டான் தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது நியூட்ரான் எண்ணிக்கை. இது நம்ம பெருசாக மாற்றம் இல்லை, எதுவும் சொல்ல முடியாது. இது வெறும் ஒய்யின்னு மட்டும்தான் வச்சுக்க முடியும். சரிங்களா? இப்போ இதை வச்சு தான் நம்ம கணக்கே போட போகிறோம். சரிங்களா? இப்போ புரோட்டான் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டதை வச்சு நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒய் மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, புரோட்டான் நியூட்ரான் என்ன சொல்கிறாங்க, ஒற்றை எதிர்மின்சுமையுடைய அயனியை போல் 1.11% நியூட்ரான் அதிகமாக இருக்குங்கிறாங்க. அப்போ ஒற்றை எதிர்மின்சுமையுடைய அயனியான எக்ஸ் எடுத்துக்கலாம். எலக்ட்ரான் எண்ணிக்கை எக்ஸ் எழுதிட்டோம். இதோட புரோட்டான் எவ்வளோ இருக்குன்னா 11.1% எக்ஸ். எக்ஸை போல் 11.1% அதிகமாக இருக்கு. இப்போ இது எப்படி எழுதலாம்னா, 100க்கு 11.1% அதிகமாக இருக்கு. இது ஆஃப் எக்ஸ் அப்படின்றதெல்லாம் எக்ஸை போல் 11.1% அதிகமாக இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ இதை எப்படி என்ன எழுதலாம் சுருக்கமாக அப்படின்னா, நூறுனா 10^2 கொண்டு வரலாமா? அது மேலே வந்தால் என்னாகும், 10^-2 வரும். -2 போது இங்கே வந்தால் -1 வரும். இந்த புள்ளி இங்கே வந்தால் நார்மலாயிரும். அதாவது 100 வகுத்தோம்னா என்ன கிடைக்கும், சிம்பிளாக சொல்ல போனால் புள்ளி இங்கே வந்துடும். அப்போ 0.11 இங்கே வந்துடும். 0.111 எக்ஸ் அப்படின்னு வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸு, இது 0.11 எக்ஸு. அப்போ ஒரு எக்ஸோட இதை கூட்டினோம்னா இந்த 1 இங்கே வந்துடும். அப்போ 1.111 எக்ஸ். அப்போ நியூட்ரான் எண்ணிக்கை இந்த மாதிரி இருக்கும், எக்ஸை விட 1.111 அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதனுடைய நிறையன் என்னன்னு கண்டுபிடி நிறையன் கண்டு வச்சு தான் இதுதான் கீவேர்டு மாதிரி வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நிறையன் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, 37. கேள்வியே கொடுத்துருக்காங்க, நிறையன் 37 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ கவனிங்க, நிறையன் அப்படின்னா எதில் எதை குறிக்கும் அப்படின்னா, புரோட்டான்களின் எண்ணிக்கை
புரோட்டான்கள் எண்ணிக்கை கூட்டல் நியூட்ரான்களின் எண்ணிக்கை இரண்டும் சேர்த்தாதான் நிறை எண். அப்போ நிறை எண் எவ்வளோன்னு சொல்கிறோம், 37. அதை இங்கே எழுதிக்கலாம். இது நியூட்ரான்களின் எண்ணிக்கை. நியூட்ரான் எண்ணிக்கை எது, புரோட்டான் எண்ணிக்கை அப்படின்னா எதை சொல்லலாம், எக்ஸ் மைனஸ் 1. நியூட்ரான் எண்ணிக்கைனா ஒய், எவ்வளோ வருது, 1.111 x ஈக்குவல் டு 37. சரி, இப்போ பார்க்குறோம். இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம், மீதி இருக்கிறது எழுதுறோம், எக்ஸு ப்ளஸ்ஸு 1.111 x 37 மைனஸ் 1 இந்த பக்கம் தான் ப்ளஸ் 1, அப்போ 37 1 38. அடுத்தது இங்கே 1 இருக்குது, இங்கே 1.11 இருக்குது. அப்போ இந்த 1 எக்ஸோட பொதுவாக இருக்கிற எக்ஸை வெளியில் எடுத்துக்கணும், என்ன வரும்னா 2.111 x ஈக்குவல் டு 38. இப்போ எக்ஸ் மதிப்பு வேணும் அப்படின்னா 38 வகுத்தல் இந்த 2.11 இந்த பக்கம் வந்தால் வகுத்தலில் வந்துடும். அப்போ எக்ஸ் மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 38 2.11 வகுத்தோம் அப்படின்னா 18.009 அப்படின்னு வரும் மதிப்பு, 18.009 அப்படின்னு வரும். ஓகேங்களா, எக்ஸ் மதிப்பு 18.009 வரும். சரி, எலக்ட்ரான் புரோட்டான் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழு எண்ணாக தான் நம்ம சொல்லுவோம், இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம விட்டுடலாம். அப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 18 இருக்கிறத நம்ம கருதலாம். எக்ஸுங்கிறது என்னது, ஒற்றை எதிர்மின் சுமையுடைய அயனி. ஓகேங்களா, இப்போ ஒற்றை எதிர்மின் சுமையுடைய அயனியாக இருக்கிறதுனால அதிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம கழிக்கணும், கழிச்சா தான் அணியன்னு தெரியும். ஓகேங்களா, இப்போ எக்ஸ் வந்து 18ங்கும் போது அணியன் வேணும் நமக்கு. இப்போ அணியன் ஈக்குவல் என்ன ஃபார்முலா, எக்ஸ் மைனஸ் 1. எக்ஸ்னுடைய மதிப்பு 18 மைனஸ் 1, அப்போ என்ன வருதுன்னா 17. அப்போ அணியன் 17. ஏற்கனவே பார்த்தோம் நிறையன் 37. ஓகேங்களா, இப்போ இதனுடைய குறியீடு நம்ம எழுதலாம். எப்படி, அணியன் 17 உள்ள தனிமம்னு பார்த்தா அது குளோரின் சிஎல், அணியன் 17 நிறையன் 37. அது ஒற்றை எதிர்மின் சுமை அயனின்னு சொன்னாலும் ஒரு மைனஸ் இங்கே நம்ம போட்டுக்கணும். இல்லைங்களா, இதுதான் ஒற்றை எதிர்மின் சுமையுடைய அயனி, அதுவும் நிறையன் 37 உடைய ஒற்றை எதிர்மின் சுமையுடைய அயனி குளோரின். இதை இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும், குறித்து காட்டணும். ஓகேங்களா, நம்ம அடுத்த காணொளியில் மீதி இருக்கக்கூடிய இன்னொரு 4-5 கணக்குகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.